அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு எல்லா திருக்கோவில்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரத்துடன் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் கொண்டாடுறோம். குறிப்பாக தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்திரனுடைய மகளான தெய்வானியை முருகப்பெருமான் திருமணம் புரிந்தது இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். அப்படிப்பட்ட இந்த பங்குனி உத்திர நாளில் திருமணம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. இதனால் அங்கு பங்குனி உத்திரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஊர்கள்லையும் பல கோவில்கள்லையும் சிறப்பாக இந்த பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. இதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது குறிப்பிட்டு பழனி கோவில்லையும் இன்னும் அறுபடை வீடுகள்லையும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பழனி திரு ஆவினன்குடி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி நடந்த திருக்கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த பழனி மலை அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி கோவில் பங்குனி உத்திர திருவிழா மார்ச் 29 கொடியேற்றத்தோடு தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி நதியில இருந்து ஏராளமான பக்தர்கள் புனித நீரை தீர்த்த காவடியா எடுத்து வந்து இந்த விழாவை இன்னும் சிறப்பா செய்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல கோவை, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு காவடிகள் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தியிருக்காங்க. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தினமும் வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி வீதி உலா சிறப்பா நடத்தப்பட்டிருக்கு. 6 பக்தர்கள் மாலை 6:42 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷமிட வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முடித்தாங்க. 7 அதிகாலை தீர்த்தம் வழங்குதல், மாலை 4:45 திரு தேரோட்டம் நடைபெற்றிருக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தாங்க. இதைத் தொடர்ந்து தேர்கால் பார்த்தல் நிகழ்ச்சி நடந்தது. அது மட்டும் இல்லாமல் தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடந்தது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்திரனுடைய மகளான தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் புரிந்தது இந்த பங்குனி உத்திர நாளில் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் திருமணம் ஆகாதவங்க பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்வதால் விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என்பது நம்பப்படுது. மேலும் அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திர நன்னாளில் வழிபாடு நடத்தப்படுவது குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என்பது ஐதீகம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் பிறந்த நாளும் இந்த பங்குனி உத்திரத்தை அன்றுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் கீதையை உபதேசித்ததும் இதே பங்குனி உத்திர திருநாளில் தான். மேலும் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றதும் பங்குனி உத்திர நன்னாள் என ஆகமங்கள் சொல்லுது. இதனால் சிவனுடைய ஆலயங்களில் திருக்கல்யாண வைபவம் பங்குனி உத்திர தன்னைக்கு நடக்குது. பங்குனி உத்திர நன்னாளில் தான் பிரம்மாவுக்கும் கலைமகளுக்கும் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னரை கரம் பிடித்த நாள் இந்த நாள் தான். ராமர் சீதா பிராட்டியை மணந்த நாளும் பங்குனி உத்திரம் நன்னாளில் தான். மேலும் முப்புறங்களையும் எரித்த சிவபெருமான் ரதியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பங்குனி உத்திர திருநன்னாளில்தான் மன்மதனை எழுப்புகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஆராட்டு என சொல்லப்படக்கூடிய தீர்த்தவாரி நடக்கிறது வழக்கம். பங்குனி உத்திர நாளில் இவ்வளவு நிறைய சிறப்புகள் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணரணும். அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமாக பார்ப்பாங்க. அதாவது குலதெய்வ வழிபாட்டுக்கு
உகந்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இன்றைய தினம் சென்று வழிபடுவது விசேஷம். மேலும் மூதாதையரை வழிபடுவதற்கும் பங்குனி உத்திரம் ஏற்ற நாள் என்று நம்புகிறாங்க. இந்த நாளில் விரதம் இருப்பது குரு பகவானுடைய அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் நம்ம நம்பப்படுது. இதனால் பங்குனி உத்திர திருநன்னாளில் நாம் இப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நன்மையவே கொடுக்கும். வெகு சிறப்பான நாளான இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அறுபடை வீடுகள்லேயும் சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் கோவிலுக்கு கட்டாயமாக சென்று முருகனை தரிசிப்பதால் வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்வது முதலியவற்றை செய்வதால் நம்ம அனைவருக்கும் பிறவி பிணிகள் அனைத்தும் நீங்கும். அதோடு முன்ஜென்ம கர்மாக்கள் கழிந்து விடுவதாகவும் சாஸ்திரங்கள் சொல்லுது. பல தெய்வங்கள் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு திருமணம் செய்து கொண்டார்கள் என்று புராணங்கள் சொல்வதா பார்த்தோம். ஆக இந்த நாளில் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டா நினைத்த வரன் அமையும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. தவிர பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்டு இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு 12 மணி வரை உத்திர நட்சத்திரமானது இருப்பதால் இறை வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க காலை 6 மணி முதல் 9 மணி வரை செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மேலும் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் வேல் வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை கூற முடியுமோ அத்தனை முறை கூறி வந்தோம் அப்படின்னா பூஜையின் போது இந்த மந்திரத்தை 108 முறை சொல்வது சிறப்பு. இப்படி சொல்வதால் தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் கைகூடி வரும். மனநலம் மற்றும் உடல் நலம் ஆகியவை நீங்க பெற்று இன்பமாக வாழ முடியும். படிக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து அவருடைய திருநாமமான அவருடைய பெயரை சொல்வதும் மற்றும் சரவண பவ என உச்சரிப்பதுமே அவர்களுக்கு நிறைந்த ஒரு படிப்பை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் திருமுருகாற்றுப்படை, கந்தக சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்றவற்றையும் வாசிக்கலாம். அல்லது ஒளிவடிவில் கூட கேட்கிறது நல்லதொரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை கூட நாம் சொல்லி பௌர்ணமி நாளான இந்த நாளில் கூறுவதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்றும் இன்றைய தினத்தில் இந்த மந்திரங்களை ஒரு மனதாக நாம் கூறி முருகப்பெருமானின் அபரிவிதமான ஆசியை பெறுவதும் கேட்ட வரங்களை பெற்றுத்தரக்கூடியதாகவும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த பங்குனி உத்திர நாளில் இப்படிப்பட்ட வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளலாம். சித்திரவதையான வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய நாளாகத்தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்டு இந்த நாளில் சிலருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றியை பார்த்திருக்க மாட்டாங்க. எந்த ஒரு முயற்சியிலையும் தடை மற்றும் தோல்வியே சந்திச்சு வந்திருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையை வெறுப்பதோடு வாழ்வதே நமக்கு பயனில்லை அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. இந்த வாழ்க்கையை கஷ்டத்தோடு நகர்த்தி கொண்டு இருக்கிறவங்க கூட இந்த பங்குனி உத்திர திருநாளில் அவருடைய வழிபாடுகளை செய்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற மிக எளிய பரிகாரம் ஒன்றும் சொல்லப்படுது. அதாவது சித்திரவதையான வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்ற பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு ஒரு பொருள் வைத்து முருகனை வழிபட நல்ல நேரம் துவங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழிபாட்டை இந்த நாளில் குறிப்பிட்டு வெற்றி கிடைக்கவும் மகிழ்ச்சி பொங்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றியினுடைய கடவுள் முருகப்பெருமான். வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறவங்க முருகனை நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நாமளே அதை உணர முடியும். அலங்காரத்துடன் அழகுடன் இருக்கக்கூடிய வேல் படத்தை பூஜை அறையில் வைத்து தினமும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நன்றாக அதனை தரிசித்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும். அந்த வேலினுடைய அழகானது வெற்றிக்கான பாதையையும் சிந்தனைகளையும் தூண்டக்கூடியதாக அமையுது. தினமும் காலை எழுந்து குளித்து முடிச்சுவிட்டு வேல் வழிபாடு செய்வது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் அனைத்து செயல்களிலும் வெற்றியையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அதிலும் குறிப்பிட்டு முடிந்தவர்கள் அதிகாலையான பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு செய்தால் மிக மிக சிறப்பானது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய இயலாதவங்க காலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த பங்குனி உத்திர தினம் இதனால் ரொம்பவே விசேஷமாக மாறுது. வேல் படத்தை வைத்துவிட்டு ஒரு சிறு
சிறிய அகல் விளக்கில் விளக்கேற்றிவிட்டு வேல் வழிபாடு செய்வது, மன நிறைவுடன் பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் இனி துன்பங்களை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு நினைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டோம், நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.